தென்காசி மாவட்டம் புளியங்குடி நகரத்தைச் சார்ந்த மாடசாமி என்பவருடைய மகன் தங்கச்சாமி, அவர் கட்டிட வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி. கடந்த 11ஆம் தேதி அவருடைய நண்பர் அவருடைய பைக்கை வந்து காவல்துறை எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த பைக்கை வாங்கிறதுக்காக கடந்த 11ஆம் தேதி புளியங்குடி நகர காவல் நிலையத்துக்கு போனதாக சொல்லப்படுது. ஆனால் அங்கே போன இடத்துல அவர் வந்து சாராயம் வைத்திருந்ததாகவும் பதுக்கி வச்சிருந்ததாகவும் காவல்துறையை பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும் ரெண்டு பிரிவுகளில் வழக்கு செய்து அவங்கள வந்து அவரை வந்து தங்கசாமியை 11ஆம் தேதி அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு கூட்டு போய் அங்கேருந்து பாளையங்கோட்டை சிறைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் இந்த எந்த தகவலும் அவருடைய உறவினர்களுக்கு தெரியாது. 11ஆம் தேதி சாயந்தரம் வீட்டை விட்டு வெளியே போன தங்கசாமி எங்கே போனாருங்கிறது தங்கசாமியினுடைய அம்மாவுக்கோ இல்லைனா அவருடைய தம்பி ஈஸ்வரன் இங்கே இருக்கிறாரு இல்லைனா அவருடைய உறவினர் இங்கே இருக்கிறாங்க, அவங்க ஊரை சார்ந்த பெரியவர்களெல்லாம் கூட இந்த பேட்டி கொடுக்குற இந்த இடத்துல இருக்கிறாங்க, அந்த யாருக்குமே தெரியாது. அவர் 12ஆம் தேதி காணோம், 13ஆம் தேதி காணோம், 14ஆம் தேதி நேற்றைய தினம் சாயந்தரம் புளியங்குடி ஸ்டேஷனுடைய காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் அவர் வந்து அங்கே இருக்கிற ஊர் நாட்டாமை பால்ராஜ் அப்படிங்கிற அந்த ஊர் நாட்டாமைக்கு ஃபோன் பண்ணி இந்த தங்கசாமிங்கிறவர் யார் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அவர் இந்த மாதிரி பாளையம் மத்திய சிறையில் இருந்தார், அவர் அங்கே வச்சு இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு ஊர் மக்கள் திரண்டு நேற்றைய தினம் புளியங்குடி பஸ் நிலையத்திற்கு முன்பாகவே ஆயிரக்கணக்கான பேர் ஒரு மறியல் போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. அப்போ தான் அந்த ஊர் மக்களுக்கே அவர் இந்த மாதிரி போலீஸ் பிடிச்சிட்டு போனது அவர் இறந்து போனது எந்த அப்படிங்கிற தகவலே தெரியுது. இன்றைக்கி காலையில் அவருடைய உறவினர்களெல்லாம் இங்கே வந்து அது இறந்து போன இது தங்கசாமி தானா அப்படிங்கிற உறுதிப்படுத்துறதுக்காக இங்கே வந்தப்போ இங்கே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையுடைய பிணவரையில் அவருடைய உடல் இருந்திருக்கு. அதற்கு பிறகு ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து அவங்க தலைமையில் வந்து ஒரு உடற்கூராய்வு நடந்திருக்குது. அதில் கூட என்னன்னு சொன்னால் ஒரு உடற்கூராய்வு இந்த மாதிரியான ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு மரணத்தில் உடற்கூராய்வு நடக்கிற போது ஒரு ஃபாரென்சிக் டாக்டர் என்பவர் இருக்கணும். இந்த மாவட்டத்தை சாராத இன்னொரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் என்பது இருக்கணும். ஆனால் இது எதுவுமே இல்லை. இவங்க உறவினர்கள் எடுத்த படம், உறவினர்கள் இந்த மாதிரி இறந்து போனவங்களை வீடியோ எடுக்கலாம், அதுக்கு உயர்நீதிமன்றமே வந்து அதற்கான உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. ஆனால் உறவினர்கள் எடுத்த அந்த வீடியோ ஆதாரத்தை இங்கே இருக்கக்கூடிய ஏசி சதீஷ்குமார் வந்து உறவினர்கிட்ட இருந்து அந்த செல்போனை பிடுங்கி அதை வந்து அழிச்சிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த உடலை வாங்க மாட்டோம் என்கிற முறையில் அந்த தங்கச்சாமியினுடைய உறவினர்கள் எல்லாம் அதை மறுத்திருக்கிறாங்க. உடலை இதுவரையிலும் வாங்கலை. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சார்ந்த பிணவரையில் தங்கச்சாமியினுடைய உடல் இருக்குது, நீதிக்காக அங்கே காத்து கிடக்கு. இதில் என்னன்னு சொன்னால் ஏராளமான உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற உத்தரவுகளெல்லாம் என்ன இருக்குன்னு சொன்னால் ஒருவர் கைது செய்யப்படுகிற போது அவருடைய உறவினர்களுக்கு தகவல் சொல்லணுங்கிறது இருக்கு. 11ஆம் தேதி கைது செய்யப்பட்ட தங்கச்சாமியை அவருடைய உறவினர்களுக்கு இந்த மாதிரி தங்கச்சாமியை கைது செய்திருக்கோன்னு ஏன் காவல்துறை சொல்லலை? இல்லைன்னு சொன்னால் அவர் மேலே ஒரு வழக்கு இருக்கு, இல்லைன்னா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சாராயத்தை பதுக்கி வச்சிருந்தார் சொன்னால் அதை ஏன் விசாரிக்கலை? யார் கொடுத்த புகார், எந்த புகாரின் அடிப்படையில்? இல்லை காவல்துறையே கூட ஒரு புகாரை சொல்லலாம், ஆனால் அந்த புகாரை விசாரிச்சாங்களா விசாரிக்கலையா? உறவினர்களிடமே சொல்லாமல் ஏன் அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு கூட்டு போய் பாளையங்கோட்டை சிறைச்சாலை கொண்டு போகிறாங்க? ஏசி சதீஷ்குமார் இவங்க உறவினர்கள்ட்ட சொல்கிற போது என்ன சொல்கிறாருன்னா, 12ஆம் தேதி 13ஆம் தேதி முழுவதுமே தங்கச்சாமி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அப்படிங்கிறார். சிறையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அவருக்கு 26 வயசு தங்கச்சாமி, அவர் கட்டட தொழிலாளி, அவர் நோய்வாய்ப்பட்டவர் அல்ல. அவர் 11ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ அதுக்கு முன்னாலேயோ ஆஸ்பத்திரிக்கு போனதாகவோ இல்லைன்னா அவர் வந்து நோய்வாய்ப்பட்டதாகவோ எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால்
காவல் துறை கைது செய்த பிறகு 12ஆம் தேதி 13ஆம் தேதி ஏன் சிறைச்சாலையில் இருக்கிற மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார்? ஏன் வந்து 14ஆம் தேதி அவர் திடீர்னு இறந்து போறாரு? அப்ப 11ஆம் தேதி காவல் புளியங்குடி காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டதில் இருந்து அவர் வந்து பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட வரையிலும் என்ன நடந்தது? ஒரு 26 வயது இளைஞன் அவர் மேல ஒரு புகார்னு கைது செய்த காவல்துறை இப்ப இறந்து போன ஒரு உடலை கொடுக்கறாங்க உறவினர்கள்ட்ட. தொடர்ந்து காவல் சித்திரவதைக்கு எதிராக நம்ம பேசுறோம், போராட்டங்கள் நடக்குது. தமிழக அரசு நாங்கள் உரிய நடவடிக்கை எடுப்போம்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் விக்னேஸ்வரன் இறந்து போனதுக்கு சட்டமன்றத்திலே முதலமைச்சர் சொன்னார். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு சொன்னால், சமீபத்தில் தான் நெல்லை மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் காவல் நிலைய சித்திரவதைகளை பேசணும், ஆனால் அதை சொல்லி இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலை, தென்காசி மாவட்டத்தில் புளியங்குடியில் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆகவே தங்கச்சாமியினுடைய மரணம் காவல்துறையினுடைய சித்திரவதையினால் நடந்திருக்கு, காவல்துறையினுடைய சித்திரவதையினால் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத இப்போதைக்கே நமக்கு வரக்கூடிய தகவலாக இருக்குங்கிறத பார்க்குறோம். தமிழக அரசு உடனடியாக இது தலையிடணும். இது அப்பட்டமான ஒரு மனித உரிமை மீறல். தொடர்ந்து காவல்துறை இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் மக்களுடைய போராட்டங்களையும் அல்லது நீதிமன்றங்களுடைய உத்தரவுகளையும் மீறி செயல்படுகிறது. ஏற்கனவே அப்படி ஒரு விமர்சனம் இருக்குது, தமிழக அரசுக்கு செவி சாய்க்காமல் காவல்துறை செயல்படுது அப்படின்னு சொன்னால் தமிழக அரசு உடனடியாக இதில் தலையீடு செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறோம், நாங்கள் கருதுகிறோம். இப்போ புளியங்குடி அந்த ஊருக்குள்ளே தங்கச்சாமியினுடைய அந்த வீடு இருக்கக்கூடிய பகுதிகளில் போலீஸார் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. எதற்கு? ஒரு 26 வயசு பையனை பிடிச்சிட்டு போயிட்டீங்க, இப்போ இறந்துட்டான்னு சொன்னால் அந்த ஊர் மக்களுக்கு நியாயம் வேணும்னு கேட்பாங்க. நீங்கள் இப்போ வரைக்கும் அது வந்து சந்தேகத்திற்குரிய மரணம் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. நீங்கள் அப்படி ஒரு மரணம் நடந்தால் இந்நேரத்துக்கு நீங்கள் விசாரித்து அதற்கான காரணத்தை வெளியே சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? ஏன் அவ்வளவு தாமதம்? ஆகவே தொடர்கிற இந்த காவல் சித்திரவதை என்பது தொடருது. புளியங்குடி அந்த தங்கசாமியுடைய மரணம் காவல் சித்திரவதையால் நடந்ததாக அவர் கைது செய்யப்பட்ட அந்த செய்தியிலிருந்து இப்போ வரைக்கும் நடந்த சம்பவங்களிலிருந்து தெரியுது. தமிழக அரசு உடனே தலையிட்டு சம்பந்தப்பட்ட காவல்நிலைய அதிகாரிகள் பாளையங்கோட்டை சிறைச்சாலை அதிகாரிகள் மீது விசாரித்து உரிய நடவடிக்கைகளை எடுக்கணும். இந்த மரணத்திற்கான நியாயமும் நீதியும் வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். அவங்க என்ன சொல்லி அவங்க நடவடிக்கை எடுக்கிறோம் விசாரிக்கிறோன்னு சொன்னாங்க. அதன் பேரில் அவர் உடலில் காயம் இருக்கிறது தான் அவங்களுடைய உறவினர்கள் படம் எடுத்திருக்கிறாங்க. அதைத்தான் வந்து போலீஸ் அதிகாரி வாங்கி அந்த வீடியோவை அழிச்சிருக்கிறாங்க. அவங்க ஏன் அழிக்கணும்? உறவினர்கள் காயம் இருக்கு. ஹைகோர்ட் உத்தரவுப்படி இது மாதிரியான கஸ்டடியல் டெத்தில் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அந்த இறந்தவருடைய உடலை திருப்பி, அதாவது நேராக சைடாக எல்லா பக்கமும் போட்டோ எடுப்பதற்கு வீடியோ எடுப்பதற்கு கண்டிப்பாக அனுமதிக்க வேண்டும். இது வந்து மதுரை உயர்நீதிமன்ற அந்த அடிப்படையில் உங்க போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போதே வாங்கி அதை அழிச்சிருக்கிறதே வந்து பெரிய குற்றம். அதில் எடுத்ததை வந்து அழிச்சது பெரிய குற்றம். காயம் இருக்கு, தோல்ல காயம் இருக்குன்னு சொல்றாங்க. காயம் இருக்கு, அவங்க மேல தப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக இது பண்றாங்க. அதுதான் அவங்களுடைய காரணம். என்ன இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 11ஆம் தேதியில இருந்து பையன் எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. 14ஆம் தேதி தான் வந்து மரணம் அடைந்திருக்காங்க செய்தி வச்சு தான் இவனை அரப்பன் இருக்குங்கிற விஷயமே குடும்பத்தாருக்கு தெரிய வருது. வழக்கமா அந்த பையன் என்னன்னா உள்ளூர்ல வேலை பார்க்கற பையன் இல்ல. அப்படி இல்ல, ஒண்ணும் கிடையாது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா 26 வயசு அட்டாக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப யார் வேணாலும் இறந்துட்டு அட்டாக்குன்னு சொல்லலாம், அப்படி சொல்லலாமா? அட்டாக் அப்படிங்கிற விஷயம் அப்படின்னு சொன்னா நீங்க உடனடியா ஏன் வந்து சிறையில இருக்கக்கூடிய மருத்துவமனையில் வச்சுட்டு இருந்தீங்க?
அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, முதல்ல வந்து தகவல் சொல்லும் போது அவனுக்கு வாயிலிருந்து நுர வந்தது காக்கா வலிப்பு வந்து சொல்லியிருக்காங்க. காக்கா வலிப்பு வந்து சொன்னவங்க திருப்பி இன்னைக்கு வந்து சொல்றாங்க ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க. ஆமா, அது அவங்க பொறுத்தவரை போலீஸை பொறுத்தவரை சொல்றது எந்த காயமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பார்த்தவங்க தான் வந்து காயம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த விஷயம் அதான் எங்களுக்கு தெரியும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து உடனடியா கொடுக்கணும். இந்த இதுபடி இந்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவுப்படி எப்படி உடற்கூறு ஆய்வு முடிந்த உடனே இந்த 176 போடுற அந்த வழக்குகள்ல உடனடியாக சிடி போட்டு பிளாப்பியாகவும் கொடுக்கணும்னு சொல்லி அந்த உத்தரவுல இருக்கு. இந்த உத்தரவு அடிப்படையில அவங்களுக்கு இன்றைக்கு தினமே, இன்றைக்கு உடற்கூறு ஆய்வு நடந்த தினமே கொடுக்கணும். இதையும் கொடுக்கணும். உறவினர்கள் அந்த உடற்கூறு ஆய்வு நடக்கும்போது அந்த உடற்கூறு நடக்கும் முன்பாகவே உடலை கழுவுவதற்கு முன்பாகவும் புகைப்படம் எடுக்க அனுமதி உண்டு. அது போக முன்புறமாக கழுவிய பின்பும் எடுக்கிறதுக்கு அனுமதி உண்டு. இந்த அனுமதியின் அடிப்படையில் தான் அந்த உறவினர்கள் போய் புகைப்படம் எடுத்ததை அந்த காவல்துறை உதவி ஆணையர் அவர்கள் சதீஷ்குமார் அவர்கள் வேண்டுமென்றே தடயங்களை மறைப்பதற்காக இதை வந்து அழிச்சிருக்காரு என்பதை சொல்ல முடியும். இவர் ஏற்கனவே இந்த இறந்த இவர் வந்து பட்டியல் தேவேந்திரகுல சமூகத்தை சேர்ந்தவர், பட்டியல் பழங்குடி வகுப்பை சேர்ந்தவர். இன்கோஸ்ட் பண்ணும்போது கையெழுத்து வாங்கப்பட்ட 5 நபர்கள்ட்ட கையெழுத்து வாங்குறாங்க. அந்த 5 நபர்கள் ஈஸ்வரன், சிவராஜி, கருப்பசாமி, கணேசன், அமிர்தராஜ், இந்த 5 பேர்ல வாங்குறாங்க. இதுல 5 பேர்ல கணேசன் என்பவர் தான் அவருடைய சித்தப்பா பையன் தான். அவருடைய புகைப்படம் எடுக்கிறாரு. அந்த கணேசனுடைய மொபைல் போன்ல எடுக்கப்பட்ட அந்த ஆவணங்கள் தான் அந்த சதீஷ்குமார் உதவி ஆணையர் அளிச்சிருக்கார். அந்த ரிப்போர்ட் வந்து இன்னும் வழங்கப்படல. பிரேத பரிசோதனை அறிக்கை இன்னும் வழங்கப்படல. எங்களுக்கு வந்து உடற்கூறு ஆய்வினுடைய அறிக்கையில் தான் கூடப்படும். எதுவுமே உடற்கூறு ஆய்வு அறிக்கையில் தான் கூடப்படும். அதுக்கு பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் அதை பத்தி இந்த உடலை வாங்குவதா அல்லது பண்ணுவதா என்பதை எங்களுடைய கூட்டமைப்பு கூடி ஒரு முடிவெடுக்கும். எங்களுடைய டிமாண்ட் வந்து நீதி கிடைக்க வேண்டும். இறந்த தங்கசாமியினுடைய இறப்பிற்கு காரணமான காவல் ஆய்வாளர் மற்றும் சிறைத்துறை காவலர்கள் யாராக இருப்பினும் உரிய முறையில் அதனை வந்து ஆய்வு செய்து உடனடியாக கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். காவல் நிலையங்களும் பேக்கப்பட்டு இது பண்ணிருக்கலாம். அது மருத்துவ குரு என்னன்னா, அவர் எப்ப வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க, எப்ப கூட்டு போனாங்கிறது எதுவும் தெரியல. நம்ம முதல்ல ஒரு கேள்வி என்ன கேக்குறோம்னா, ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணீங்கன்னா உச்ச நீதிமன்ற 11 கட்டளைகளே இதுல பின்பற்றப்படலைங்கிறோம். ஆமா, காவல் நிலையங்களை பின்பற்றல படல, எங்களை சிசிடிவி கேமரா பதிவுகள் இல்ல அப்படிங்கறது தான் நாங்க எங்களுடைய நாங்க தொடர்ந்து வலியுறுத்தி வர்றோம். எங்க ஜாக்ட் அமைப்பு மூலம் இப்ப ரீபோஸ்ட்மார்ட்டம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சுட்டு தான் அந்த முடிவுக்கு வர முடியும். அந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு தானே நம்ம சரியா தப்பாங்கிறத நம்ம பண்ண முடியும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரிப்போர்ட்டை கொடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினுடைய ஒப்பீனியன் கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க அடுத்த விஷயத்தையும் அவங்க பண்ண முடியும், நாங்களும் பாடியை வாங்க முடியும். என்ன இருக்குன்னே தெரியாம இருக்கணும். இந்த 176 படி கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட் கொடுக்கப்படணும். 3 நாள் ஆகும் 4 நாள் ஆகும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. உடனடியாக வழங்கப்பட வேண்டும். இந்த உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிரகாரம் உடனடியாக வழங்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட உறவினர்கள் கொடுக்கப்படும். அந்த பையனோட தம்பி இருக்காருங்க. அதாவது அந்த தங்கச்சாமியினுடைய இந்த மரணத்துக்கு காரணமான காவல்துறை அதிகாரி மீது கொலை வழக்கு பதிவு செய்கிற வரையிலும் அந்த உடலை வாங்குவதில்லைன்னு முடிவெடுக்கப்பட்டது. ஆய்வாளராக இருக்கலாம், அல்லது சிறைத்துறை அதிகாரிகளாக இருக்கலாம். ஆனால் மரணத்துக்கு காரணமான இந்த அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும்.
அந்த மேஜிஸ்ட்ரேட் அந்த பல்வீர் சிங் மேட்டர்ல வந்து அந்த அந்த வழக்குல வந்து அந்த நீதிபதி அவர்கள் வாய் திறந்து பேச சொல்லியிருந்தாலே வாயில இருந்து ரத்தம் வந்திருக்கும். அனுப்பிட்டாங்க அப்பவே பையனோட இவனுக்கு வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துட்டான் அப்படின்னு ஹார்ட் அட்டாக்னாலுமே அவங்க 14ஆம் தேதி இறந்து போறதா சொல்றாங்க. 3 நாள் அவருக்கு அங்கதான் இருக்காரு சிறைச்சாலையில. ஹார்ட் அட்டாக் அங்க அவருக்கு இது இருக்கும் இல்லையா, சிம்டம் இருக்கும். அவரை வந்து பாதுகாக்கணும்ல, காவல் கஸ்டடியில இருக்கக்கூடிய வந்து பாதுகாக்கணும்ல. ஒருத்தர் சொல்லுங்க திரிவேணி கூட்டி போயிருக்காங்க காங்கல மறுநாள் வாங்கல. அதுக்கப்புறம் இங்க அவங்க கூட தந்த பென்சு அதுக்கப்புறம் சொன்னாங்க இங்க பாளையங்கோட்டைக்கு கொண்டுட்டாங்கன்னு. அதுக்கப்புறம்தான் இது பேர் இது அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வீட்டில் வந்து ஒரு இது ஸ்டேஷன்லேருந்து யாரும் வந்து சொல்லலை. அதுக்கப்புறம் ரெண்டு இருந்ததே ஸ்டேஷன் 3 நாள் தான் இருந்திருக்கான். அது 2 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்திருக்கான். பிற 1 நாள் அடிச்சு சார்ஜ் பண்ண எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. அங்கே இல்லை ஜெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிச்சு தொந்தரவானோல்பட்டையில கொஞ்சம் ரத்தம் கண்ண மாதிரி தெரிஞ்சு அவன்கிட்ட கேட்டேன். அது மயங்கி கீழே விழுந்தது அப்படின்ட்டாங்க. அதனால புளியாகி புளியாகி கிடந்துச்சு. கால் பகுதியில் அந்த நகத்துல இருந்துச்சு கிட்ட அங்கனியெல்லாம் நீதி வேணும். அதுக்கு உடனே உயிரிழப்புக்கு உடனே காவல் மூலம் நடவடிக்கை எடுக்கணும்.
அதுக்கு பாடியா வாங்க மாட்டோம். அதுக்கப்புறம் தான் ஊர்ல வந்து மறியல் பண்ணவங்க கலைச்சு அவங்க அவங்க வீட்டுக்கு போனாங்க.